கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட நம்மளுடைய கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்கிற ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் மெய்யாகவே நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாகவும் எல்லா விதமான தீமைக்கும் ஆபத்துக்கும் ராஜா விலக்கி எங்களை கர்த்தர் காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ராஜா நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள் நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தர்மையாகவே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரை என்னை மறைத்து உம்முடைய சத்திய வார்த்தையானது இந்த நாளிலும் கூட நான் பேசும்போது ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் நீரே என்னை வழிநடத்துவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைக்குள் கர்த்தர் கொண்டு வருவீராக. இயேசுவை நாமத்திலே இந்த வேளையிலும் கூட இந்த ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனிலும். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. இந்த நாளிலும் கூட நான் உங்களை உங்கள் மத்தியிலே கூட வசனம் மாற்கு 4:26-29 உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலும் கூட இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் வாசிக்க கேட்போம். எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட மாற்கு 4:26-29 நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராயிருக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விதையை குறித்து பேசுகிற இந்த வசனம் இந்த காரியங்கள் இது ஒரு உவமை காரியத்தை உவமையாக ஆண்டவர் சீஷர்களிடத்திலே அங்கு அவரோடு கூட வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசுகிறதை நாம் 1 வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஓகே, அந்த நாட்களிலே பார்க்கும்போது அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணின தொடங்கினார். அப்போ இயேசுவானவர் அங்கு வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இன்னும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கடலோரத்திலே அவர் தங்கி அந்த இடத்துல இருக்கும்பொழுது அங்கு வந்து நிறைய பேர்கள் ஏறி வந்து அவர் மத்தியிலே வந்து உட்காருகிறதை நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து என்ன சொல்லப்படுகிறது அடுத்த வசனத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார், ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். அப்போ இந்த காரியங்கள் இப்போ ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், நம்ம வந்து நேரடியாக ஒரு காரியத்தை சொல்லும்போது மனுஷனால் அதை விளங்கி கொள்ள முடியாது. நம்ம வந்து என்ன செய்யணும், சில நேரங்களில் படங்கள் போட்டு காமிக்கணும், பலவிதமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சொல்லுகிற காரியங்கள் என்ன என்பதை நம்ம கிட்ட பேசுகிறவர்களையோ அல்லது ஜனங்களோ புரிந்து கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று அடுத்தடுத்த வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவானவர் 4 விதமான விதைகளை குறித்து அங்கு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ 1வதாக என்ன சொல்லுறாங்கன்னா, விதை வந்து விதைக்கும் போது அந்த விதை வழியில் அருகே விழுகிற விதையாக இருக்கிறது. அடுத்து வந்துட்டு என்ன, அதை கற்பாறையில் விதைக்கிற விதை, முள்ளுகள் உள்ள இடத்திலே வந்து சில விதைகள் விழுகிறது. கடைசியாக நாம் பார்க்கும்போது நல்ல நிலத்திலே விழுகிற ஒரு விதையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த விதையை குறித்து ஆண்டவர் மாற்கு புஸ்தகத்தில் மாத்திரம்தான் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். மத்தேயோ மார்க்கு லூக்கா யோவான் என்று சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இயேசுவானவர் இந்த விதையை குறித்து இந்த மாற்கு 4வது அதிகாரத்திலே இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு என்ன காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசி இருக்கிறேன், ஒரு விதை எப்படி அதை முளைக்கிறது. ஒரு விதை வந்து பாருங்க, ஒரு நிலத்தில் வந்து விழும்போது அது என்ன செய்கிறது, அந்த நிலம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பண்புள்ளதாக இருக்கணும்.
ஓகே, அது வந்து நல்ல ஒரு கொத்தி அந்த நிலத்தை வந்து சரிப்படுத்தி அது வந்து தயாராக இருக்கணும். எப்படின்னா அந்த விதை வந்து என்னது அந்த நிலத்திலே விழும்போது அந்த விதையானது என்ன செய்கிறது, அந்த நல்ல நிலத்திலே விழும்போது அது பயிரிடு பயிரை ஓகே அது வந்து இடுகிறதே நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ அதனாலே இந்த வசனத்தில் சொல்லுகிறது போல 26 வசனத்தில் பார்க்கும்போது தேவனோட ராஜ்யமானது ஒரு மனுஷ நிலத்தில் விதைக்கிற விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். அப்போ இங்கே ஆண்டவர் இங்கே என்ன குறிப்பாக என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் இங்கு பார்க்கலாம். ஓகே, அடுத்து 27 வசனத்தில் பார்க்கும்போது இரவிலே தூங்கி பகலில் விழுத்து விழுத்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை பாருங்க முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். அப்போனா பாருங்கள் அந்த விதையானது என்ன செய்யுது, அந்த நிலத்தில் போய் விழுகுது. அப்போ அந்த விழுந்து விழுந்த பிற்பாடு நம்ம பாருங்கள் ஒரு உதாரணமாகவே ஒரு சாதாரண ஒரு காரியமாக பார்த்துட்டா, நம்ம வந்து ஒரு செடியை வந்து நட்டு வைக்கும் போது என்ன செய்கிறோம், ஒரு காய்கறி செடிகளை நம்ம வந்து போடும் போது நம்ம சொந்தமாக வீட்டில் என்ன செய்கிறோம், அந்த 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 பாசியில் வந்து அந்த மண்ணை வந்து கொத்தி நல்லா பயன்படுத்திட்டு அதுக்கு பிற்பாடு அந்த விதையை நம்ம போட்டுடுறோம். விதையை போட்டுட்டு பிற்பாடு நம்ம என்ன செய்கிறோம், அந்த விதையை வந்து 24 மணி நேரம் அந்த விதையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லை. ஓகே, அந்த விதையானது என்ன சொல்லுது என்ன என்ன செய்கிறது, அந்த விதை வந்து என்னது மண்ணுக்குள்ளே போய் அந்த விதையானது அது அந்த மண்ணில் என்ன செய்கிறது, அது செத்து அதன் பிறப்பாடு அது என்ன செய்யுது, அந்த அந்த விதையிலிருந்து அந்த ஒரு செடியை வெளியே வருகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த நாட்கள் என்னது உடனே அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியாது. அதே ஒரு 2-3 நாட்கள் பிறப்பாடம் பார்க்கும்போது அது இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அன்னாடிக்கு நம்ம போய் பார்க்கலாம், ஓகே என்னோட நான் போட்ட விதை வந்து முளைச்சிருச்சா என்று சொல்லி. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம் தேவன் சமூகத்தில். நம்ம இப்படியாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், தேவன் சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். அப்போ அந்த விதையை பாருங்கள், காத்திருந்து அந்த விதை வந்து என்ன செய்யுது, அங்கேருந்து அப்படியே ஒரு 2-3 நாட்களுக்கு பிறப்பாடு அந்த விதை வந்து அந்த செடி வந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது என்ன செய்ய, உடனே வந்து அது வந்து என்னது ஒரு பெரிய மரமாக நம்ம பார்க்க முடியுதா, இல்லை. அது என்ன செய்யுது, அந்த விதையிலேருந்து ஒரு சின்ன விதை அப்படியே அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு என்னது இலை மேலே அப்படியே தலை தூக்கி வருகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது உடனே வந்து கீழே வேர் வருகிறதா, இல்லை. ஓகே, அது என்ன செய்யுது, அந்த ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி ஒரு இலை போன்று நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு 2-3 நாட்களுக்கு பிற்பாடு நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, கீழே வந்து என்னது ஒரு வேர் வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனம் பாருங்கள், 27 என்ன செய்யுதுன்னா, ராத்திரியில் நம்ம தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது என்னது அந்த செடி வந்து வளர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையாக இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்ய, நம்ம வந்து அந்த வார்த்தை நம்மளுக்குள் விதைக்கப்படும் போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம். இன்றைக்கு பாருங்கள், உங்களோடு கூட நான் பேசுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து என்னுடைய பிரசங்க என்னுடைய காரியங்கள் மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ போதகருடைய பிரசங்களோ அந்த மாதிரியான காரியங்களையும் நம்ம வந்து கேட்டுருப்போம். ஓகே, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம படுத்து தூங்கும் போது அது நம்மளுடைய சிந்தனையிலே வந்து அது கடந்து போகிறது. அது நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்குள் இன்னும் அதிகமாக நம்ம கடந்து வேரூன்றி போகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 28 எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். அப்போ பாருங்கள், நம்ம அதை சொன்னது போல் அந்த ஒரு சின்ன செடி தான் பாருங்கள், ஒரு சின்ன செடி அதிலிருந்து ஒரு இலை முளைக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இலை முளைத்து வரும்போது அது என்ன செய்கிறது, ஒரு செடியாக வருகிறது. அது ஒரு பூச்செடியாக இருக்கலாம், அல்லது காய்கறி செடியாக இருக்கலாம், அல்லது மாம்பழமோ அல்லது பப்பாளி பழம் செடியோ இப்படியாக நம்ம இருக்கலாம். அப்போ அது என்ன செய்கிறது, அந்த செடியிலிருந்து வருகிற அந்த கனியானது அது வந்து என்னது ஜனங்களுக்கு உபயோகிக்கப்படுகிறது. கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, பயிர் விளைத்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அப்போ பாருங்கள், அந்த விதை விதைத்தவன் என்ன செய்கிறான், இப்போ நம்மளே வந்து ஒரு விதையை போட்டோன்னே நம்ம அப்படியே அதை ஒரு பக்கத்து ஒதுக்கி நம்ம வைக்கிறது கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம், அன்றாடிக்கும் போகிறோம், போய் பார்க்குறோம் அந்த செடி வந்து வளர்ந்துருச்சா இன்னும் சின்னதாக தான் இருக்கா, அதுக்கு இன்னும் என்ன போடலாம், அதுக்கு இன்னும் உரமும் போடுவதா, அல்லது இன்னும் அந்த செடியை வந்து இன்னும் நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து அதிகமாக நம்ம வந்து அதை பயன்படுத்தலாமா, அதுக்கு பாஜா போடலாமா, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, இப்படியாக நம்ம என்ன செய்கிறோம், அன்றாட அந்த செடியை நம்ம வந்து கவனித்து கொள்கிறோம்.
ஓகே. அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து சரியான அதற்கு வந்து சூரிய கதிர் வந்து கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை அந்த செடியை அவ்வளோ அவ்வளவாக பக்குவப்படுத்தி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு செடியை வந்து நம்ம வந்து அவ்வளோ பக்குவப்படுத்தி பார்க்குறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகிமையுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இந்த விதைக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். எப்படி இந்த விதை வந்து நிலத்தில் விழுந்து அது வந்து என்னது பலன் கொடுக்கிறதோ, அது எப்படி முளைத்து வருகிறது, அதை போன்றுதான். ஓகே, இந்த நாட்களிலும் கூட நம்ம என்ன காரியத்தை நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு விதையை போட்டார். அப்போ பாருங்க, ஆரம்பத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக, நம் கர்த்தருக்குள் வருவதற்கு முன்பதாக நம்ம வந்து என்னது நம்ம வந்து இயேசு பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தவங்க நம்மளை கிட்ட வந்து இயேசு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இயேசு பற்றி சொல்லியிருப்பாங்க, அவருடைய காரியத்தை குறித்து, அவர் வசனத்தை குறித்து, வேதத்தை குறித்து நிறைய பேர் காரியங்கள் பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த விதையானது என்னது முன்பு நான் சொன்னது போல 4:1-3 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது 4 விதைகளை குறித்து அங்கே பேசப்படுகிறது பாருங்கள். அப்போ அந்த விதையானது என்ன செய்கிறதுனா, முள்ளு உள்ள இடத்துல போய் விழுங்குறோம், வழி அருகே போய் விழுகிற ஒரு நிலமாக ஒரு விதையாக இருக்கும். அப்புறம் வந்து கட்பாறைகள் மூடி அது வந்து என்ன அந்த விதை வளர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அந்த விதை பாருங்கள் ஒரு நல்ல நிலத்தில் போய் விழுகிறது. அப்படியாக நம்ம போன்ற நம்மக்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், அதே போல் நம்மக்கிட்ட சொன்ன அதே ஆட்கள் இன்னும் எத்தனையோ பேருக்கு இதை போய் இயேசு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ரட்சித்துக்கு வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், அந்த விதையானது நாமாகவே இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஒரு கரத்துக்குள் வந்து என்னது நல்ல நிலத்திலே அந்த விதை விழும்போது என்ன செய்கிறது, அந்த வசனம் 4:20 வந்து பார்க்கும்போது, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறது பாருங்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது என்றார். அப்போ பாருங்கள் அந்த வசனம் என்ன சொல்கிறது. அப்போ நம்ம இந்த விதை வந்து முளைத்து அப்படியே துளிர் விட்டு வருகிறது மாத்திரமல்ல, அப்போ அந்த நல்ல நிலத்தில் விழுந்த வசி தான் என்ன செய்யுது, அந்த விதையானது அது துளிர் விட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க. அதனாலே இந்த காலகட்டத்திலே நம்ம என்னது தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக நம்ம கேட்கணும், இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்குள் நம்ம வளர வேண்டும். ஏன்னா தேவன் சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு என்று சொன்னால், பரலோகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நம்ம சொல்லப்பட்டால், நம்ம என்னது நம்ம நல்ல நிலத்திலே விழுந்த ஒரு விதையை போன்று இருக்கணும். வேத வார்த்தைகளை அனுதினமும் நம்ம வந்து அதை வாசித்து அதை தியானிக்கணும், ஜபத்திலே நம்ம இருக்கணும். நம்மளால் முடிந்தவரை எத்தனை பேருக்கு நம்ம தேவனுடைய சத்தியத்தை குறித்து நம்ம சொல்லணுமோ, நற்செய்தியை நம்ம சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும், அந்த ஆத்துமாக்களையும் நம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கொண்டு வரவர்களாக நம்ம இருக்கணும். அதில் தான் பாருங்கள் இந்த விதை என்று சொல்லும் போதே இந்த விதை வந்து எப்படி முளைத்து வருகிறது என்று பார்க்கும் போது, அந்த வசனங்கள் பார்க்கும் போது தேவனுடைய வல்லமையுள்ள ஒரு வார்த்தைக்கு கொண்டு வருகிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அது வந்து பேசப்படுகிறது பாருங்கள். அதனால தான் 4:3 வந்து என்னது நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இது கேளுங்கள். ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த வசனங்கள் பேச படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம வந்து இன்னொரு வசனத்தில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், லூக்கா 8:11. லூக்கா 8:11 பார்க்கும் போது அங்க என்ன சொல்லப்படுகிறது, அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்ப பாருங்க, இந்த விதை அது தேவனுடைய வசனம் என்று லூக்கா 8:11 நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விதையானது அது தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை நாம் எப்படி பிடித்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும் போது தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் வளர்ந்து வருகிறோம். எப்படி அந்த விதையானது முளைக்கிறதோ, எப்படி முளைத்து அது துளிர் விட்டு அது என்னது ஒரு இலையை நம்ம பார்க்கறது போல, அதே போல் தேவனுடைய வார்த்தையானது நமக்குள் அது வரும்போது நாம் என்ன செய்கிறோம், அந்த வார்த்தைக்குள் நாம் பலப்படுகிறோம், அந்த வார்த்தைக்குள் நாம் என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். ஓகே, எப்படி வந்து அந்த இலை வந்து அது வருகிறது, அந்த செடி வளர்ந்து வருகிறது, அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலே நாம் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள் நாம் வளர வேண்டும். அதே நேரத்தில் என்ன அடுத்த காரியம் என்னன்னா, ஓகே, நம்ம வந்து என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை நமக்கு சொல்லியிருப்பார், நிறைய வாக்குத்தத்த காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறாரு.
நாம் கர்த்தரை பற்றி இருக்கும்போது, கர்த்தரை பின் நோக்கி பின்பற்றி நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய வசனங்களிலே, வேதத்திலே வசனங்களை பார்க்கும்போது நிறைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உபாகமம் 28 பார்க்கும்போது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 128 பார்க்கும்போது எப்படி ஒரு ஸ்திரீயானது அந்த குடும்பத்தை கட்டுகிறவர்களாகவும் குடும்பத்தை போஷிக்கிறவர்களாகவும் குடும்பத்தை குடும்ப காரியத்தை எப்படி அவள் பார்க்கிறார் என்றுதான் அந்த வசனத்திலே நம்ம வந்து பார்க்கிறோம் பாருங்க. அப்பொழுது என்னது, அவளை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஒளிவு மர கன்றுகளைப் போல வளர்ந்து அவளை ஆசீர்வதிப்பாங்களாம். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், சங்கீதம் 128 பார்க்கிறோம். இப்படியாக பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது அநேக காரியங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கி பேசுகிறார் பாருங்க. அப்ப குறிப்பாக கட்டாயமாக திட்டமாக நமக்கு தெரிகிறது, லூக்கா வசனம் சொல்லுகிறது போல விதை என்று சொல்லும் போது அது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அதனாலே நாம் என்ன செய்கிறோம், நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியத்திலே நாம் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். நம்ம வந்து ஓகே போதும், இயேசு பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அன்றாட வாழ்க்கையை நான் கடந்து போறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு போதும் என்று சொல்லி அப்படியே நம்ம முடித்து விடாதபடிக்கு இதற்கு மேலாக நாம் என்ன செய்யணும், நாம் பெற்ற ரட்சிப்பை, நாம் இலவசமாய் பெற்ற இந்த ரட்சிப்பை நாம் இன்னும் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நாம் வந்து எனது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எவ்வளோ அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அதனால அந்த வசனத்தை வந்து என்னது ஆண்டு நம்மோடு பேசின காரியத்தை நாம் இன்னும் ஒரு சில இன்னும் 4 நம்ம ஆண்டரை பற்றி சொல்லணும், ஆண்டுடைய வசனத்தை குறித்து சொல்லணும். அவர்களை நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள் வளர வைக்க வேணும். கர்த்தருக்குள் வளர வைத்து அவர்களே நம்ம என்னதே கர்த்தருடைய காரியத்துக்குள் நம்மளை அவர்களை கொண்டு போக வேண்டும். எப்படி இந்த விதை அது வந்து என்னது நிலத்தில் விழுந்து அது முளை கொண்டு வருகிறதோ அதே போல நாம் தேவனுடைய வசனத்தை ஆழமாய் நம்மளுடைய உள்ளத்திலே அது வைக்கப்பட்டு அது வேர் கொடுத்து அது எப்படி ஒரு மரம் செடியாக வருகிறதோ அது மரம் செடியாக வரும்போது பாருங்க, அந்த வசனத்தில் 29:4-29 பார்க்கும்போது அறுவடை காலம் வரும்போது என்ன செய்கிறார், அந்த விதை விதைத்தவன் அறுவடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க, அவங்க ஆள் அனுப்புகிறாங்க, போய் என்ன செய்ய அறுவடையெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வாங்க என்று சொல்லி. அப்படியே தான் பாருங்க, இந்த வசனங்களிலே நம்ம வேறுண்டு நிற்கும் போது ஆண்டவர் அவர் இரண்டாவது வருகையிலே அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது என்ன செய்கிறாரு, கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கிறவர்கள் எல்லோரும் கூட ஆண்டவருடைய பக்கத்திலே அவர் கொண்டு போய்க்கு அவரோடு கூட நாம் என்னதே பரலோகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதனாலே எப்படி இந்த வசனம் சொல்லுகிறது போல அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் மாத்திரமல்ல, நம்மை போல இன்னும் அநேகருக்கு சத்திய வார்த்தைகளை சொல்லி அவர்களும் நம்மை போல கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தோடு கூட உங்களோடு கூட பேசியிருப்பார். இந்த விதை எப்படி விளைத்து அது முளைத்து அது பயிர் புல் கொண்டு வந்து அதை 100, 30, 60 கனி கொடுக்கிறது போல நாமும் தேவனுடைய வசனத்தை நமக்குள் வைத்து இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு கூட நாம் கடந்து செல்வோமாக. வாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வசனத்தோடு கூட கர்த்தர் நீர் பேசினீங்க ஆண்டவரே. இந்த வசனம் ராஜா எப்படி ஆண்டவரே ஒரு நிலத்திலே ராஜாவே ஒரு விதை விழுந்து அது ஆண்டவரே அது வளர்ந்து துளிர்த்து ஒரு பெரிய மரம் போல் வந்து அது கனி கொடுக்கும் போது அது அறுவடை செய்கிறார்களோ அதே போல ராஜா ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய விசுவாசத்துக்குள் இது தேவனுடைய வார்த்தை, அதனாலே இன்னும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் ராஜா. அதில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரே ஜனங்கள் இன்னும் அதிகமாய் பார்க்கும்படியாகவும் ஆண்டவர் மெய்யாகவே நீர் இந்த ஜனங்களை கர்த்தர் நீ நடத்துவீராக. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்துக்குள் இன்னும் அதிகமாய் அவர்கள் உறுதியாய் கர்த்தாவே விசுவாசிக்கவும் கர்த்தர் சொல்லப்படுகிற வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. அது மாத்திரமில்லாமல் இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் வளர வேண்டும். நான் மாத்திரம் வளர்ந்தால் போதாது, இன்னும் கர்த்தருடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை இன்னும் நான் அநேகருக்கு நான் சொல்லுவேன், அநேகருக்கு சொல்லுவேன். எப்படி நான் கனி கொடுக்கிறனோ அதே போல மற்றவர்களும் இன்னும் அதிகமாய் கனி கொடுத்து அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இந்த காலத்துக்குள் இன்னும் அநேகரை கர்த்தர் ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தை கர்த்தர் எனக்கு நீர் கொடுத்தீங்க, இந்த மூலம் இந்த வார்த்தை மூலம் ஜனங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி, கொடுத்த வாய்ப்புக்கு உமக்கு நன்றி செலுத்தி, இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே செபிக்கிறேன் நீங்கள் ஜீவனிலும் நல்ல பிதாவே. ஆமென்.
கட்டத்தாமே இந்த வசனங்களோடு உங்களோடு பேசியிருப்பார். இந்த வசனத்தைக்கு பிறப்பாடு நீங்கள் என்ன செய்யுங்க, தியானிங்க. கேட்டு பிறப்பாடு அப்படியே உற்றுறாதபடிக்கு இந்த வசனத்தில் இன்னும் ஆண்டவர் ஆழமாக என்ன சொல்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் நான் பேசுகிறது காரம் மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னும் நிறைய புதலை புதிய காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட வெளிப்படுத்துவார், உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உங்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமே ஆமே.